நீ கார் பந்து விளையாட உங்களுக்கு பணம் இல்லைன்னு சொல்லுவாங்க. ஏன்டா அடிபட்டு வர வீட்டுல நீங்க கார் பந்து விளையாடு, நாளைக்கு நீ கோடிஸ் வர. பெற்றோர்கள் தெரிந்து கொண்டாதான் அந்த ஆர்வத்தை பிள்ளைகள் மீது அவங்க புகுத்தாங்க. கண்டிப்பா கண்டிப்பா. ரொம்ப அழகா சொன்னீங்க. நம்ம அதாவது நம்ம பொதுவாவே நம்மவர்கள பார்த்தீங்கன்னா ஒரு முயற்சியை எடுப்பதற்கு முன்னாடி அவங்க சொல்லிட்டாங்க கிடைக்காதான், இவங்க சொல்லிட்டாங்க அது நல்லது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ப்பை வந்துட்டு அப்படியே விட்டுட்டு போயிடுறாங்க. உங்களுடைய காலகட்டத்துல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப உள்ள அந்த சீனியர் ஸ்போர்ட்ஸ் எல்லாரையும் பார்த்தோமா, அத்லீட்ஸ் இவரங்களும் பார்த்தோமா, அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா வாய்ப்பு அப்படி எங்களுக்கு ஒன்னும் கிடைக்கல, அதுல என்ன வருமானம் இருக்கு, இப்ப கூட பாருங்க இதுல இருந்து ஒன்னும் இல்ல, இதனால இன்னொரு வேலையில நான் உட்காந்துருக்கேன் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க. இப்படிப்பட்ட மத்தியில நீங்க எப்படி தனியா தெரிஞ்சீங்க, நீங்க எப்படி உங்களுடைய அந்த துறையில உங்களை நீங்க வளர்த்துக்கிட்டீங்க? இல்லை எப்படின்னா இப்போ நாங்கள் வந்து இப்போ விளையாட்டு துறையில் இருக்கோம்னா எங்களுக்கு வந்து விளையாட்டு துறை எவ்வளோ முக்கியமோ அது அவ்வளோ முக்கியம் தான் படிப்போம். இப்போ நான் வந்து ஒரு பட்டதாரி ஆகி இப்போ நான் வந்து ஒரு மன தத்துவ விளையாட்டு துறையில் மன தத்துவம் வந்து செய்கிறதுன்னா அது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. அதே நேரத்தில் நீங்கள் வந்து விளையாட்டையும் சரியாக நீங்கள் வந்து பார்த்துக்காருன்னா உங்களால் நல்லா சிறப்பாக செய்ய முடியாது. ஸோ நம்ம வந்து அப்போ வந்து நிர்வாகம் நம்ம நேர நிர்வாகம் வந்து சரியாக இருக்கணும். அப்ப நம்ம சிந்தனை வந்து உரநிலைப்படுத்தணும், நம்ம சிந்தனை வந்து சரியா பேதலிக்க கூடாது. நீங்க சொல்லும் பொழுது வந்துட்டு அதாவது உங்களுக்கு நிறைய அனுபவம் இருக்கு, அது வந்துட்டு நீங்க ஒரு சாதாரண ஒரு விஷயமா சொல்றீங்க, ஆனா உங்களுக்கு அந்த வாய்ப்பு யாரால வழங்கப்பட்டது, இந்த மாதிரி எல்லாம் நீங்க அதுல போராடினீங்க, யாரெல்லாம் உங்களுக்கு உதவ முன் வந்தாங்க, அரசாங்கம் இதுல எப்படி உங்களுக்கு உதவினுச்சு போன்ற விஷயங்களை இன்னும் கொஞ்சம் தெல்ல தெளிவா சொன்னீங்கன்னா இப்ப உள்ள மாணவர்களும் சரி பெற்றோர்களுக்கும் சரி அது ஒரு நல்ல விஷயமா போய் சேரும் அப்படின்னு நினைக்கிறோம். அதை நீங்க சொல்வதற்கு முன்பதாக ஒரு சிறிய இடைவேளை, இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இணைவோம் உங்கள் அபிமான விழுதுகளில். மீண்டும் இணைகிறோம் உங்கள் அபிமான விழுதுகளில். தொடர்ந்து இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர்ல இருந்து இங்க நமக்கு ரெண்டு பேர் வந்துட்டு இருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா இவங்க யாருன்னா தேசிய விளையாட்டு மையத்தில இருந்து வந்திருக்காங்க, திரு செல்வா மற்றும் திரு சிவா அவர்கள். நிறைய விஷயங்களை பேசிட்டு இருக்காங்க, தொடர்ந்து பேசுவோம். சரி சார், முதல்ல ஒரு கேள்வியோட நம்ம முடிச்சோம் இல்லையா, அதுல இருந்து ஆரம்பிக்கலாம். என்ன அது முக்கியத்துவம்னா நாடு வந்து என்ன நம்மளுக்கு செய்யுது, என்ன நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்னு நம்ம வந்து அதே வந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தா நம்மளுக்கு வந்து அந்த உங்களுடைய அந்த வாய்ப்பு, அதாவது நீங்களே தேடி சென்று சில வாய்ப்புகளை நீங்களே பெற்றுக் கொண்டீங்க உங்களுடைய விடாமுயற்சியில அப்படின்னு சொல்லி இருந்தீங்க, ஆக அந்த அனுபவத்தை கொஞ்சம் பகிர்ந்துக்குங்க. என்னன்னா ஒரு தடவை நம்ம வந்து இந்த வெளிநாட்டுக்கு விளையாட்டுத்துறைக்கு போகும்போது மற்றவங்க வந்து சொல்லியிருக்காங்க இது வந்து ஒரு சூசைட் மிஷன், அப்படின்னா நான் வந்து சொந்தமாக தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி. அது வந்து அவ்வளோ கஷ்டம், இப்போ உலக நிலையில போய் வந்து விளையாடுறதுனா ஜெயிக்க முடியாது, ஏன்னா யாரும் இதுக்கு மிந்தி ஜெயிச்சது இல்லை, அதனால இந்த எப்படி முடியும்னு. ஸோ நம்ம வந்து அதையும் நம்ம முயற்சி செஞ்சு பார்ப்போமேனு எனக்கு வந்து ஒரு மன நம்பிக்கை. ஓகே, அதில் என்னோட ஃபேமிலியில் வந்து எல்லாம் வந்து எனக்கு அண்ணன் அக்கா எல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணாங்க, ரொம்ப ஆர்வம் கொடுத்து போய் செஞ்சுதான் பார்க்கலான்னு. எங்க பிறந்து வளர்ந்தீங்க சார் நீங்க? அதுல இருந்து சொல்லுங்க. கோலாலம்பூர்ல பிறந்தது. சரி, கோலாலம்பூர்ல இருந்து லசல் பிரிக்வெல்ஸ்ல நான் வந்து ஃபார்ம் 3 வரைக்கும் படித்தேன், அப்புறம் சுல்தான் அபுல் சமாட்ல படிச்சிருந்தேன், அப்புறம் நான் வந்து டிகிரி வந்து செஞ்சோம் யூனிசிமலாயில ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி, ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ் மேஜரிங் இன் ஸ்போர்ட்ஸ் சைக்காலஜி. அப்புறம் வந்து இப்போ வந்து நேஷனல் ஸ்போர்ட்ஸ் இன்ஸ்டிடியூட்டில் வேலை செய்யலாம். அந்த வாய்ப்பு உங்களுக்கு அந்த படிக்கிற வாய்ப்பு கூட எப்படி கிடைச்சது? சொந்தமாக தேடி போனேன். நீங்க உங்களுக்கு அந்த துறையில் ஆர்வம் இருக்கு, நீங்க அப்படி தேடி போனீங்க? ஏன்னா நான் வந்து அதுக்கு முந்தி வந்து வேலை செஞ்சுட்டு இருந்தேன், எனக்கு இந்த விளையாட்டு துறையில் ரொம்ப ஆர்வம், அதனால நான் அந்த வேலையை விட்டுட்டு நான் வந்து ஃபுல் டைம் இன்ஸ்ட்ரக்டராக இருந்தேன். ஓகே, நான் வந்து படிச்சு கொடுத்துட்டு அப்புறம் நான் வந்து இப்போ வெளிநாட்டில் போய் காம்படிஷன்லாம் எடுத்துட்டு டேக்வாண்டோ அப்போ காம்படிஷன்ல ரிட்டையர் பண்ணோன்னே நான் வந்து ஒரு கோச்சாக வந்துட்டேன். ஸோ படிச்சு கொடுக்கும்போது எனக்கு வந்து இந்த கோச்சிங் வந்து இன்னும் நல்லா செய்யணும், எப்படி பிள்ளைங்களை இன்னும் நல்லா படிச்சு உருவாக்கலான்னு பார்த்தா அதுலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 10 வருஷமா நான் வந்து கோச் பண்ணிட்டு இருந்தேன்னா அந்த 10 வருஷத்தில் வந்து அந்த நான் நம்ம படிச்சு கொடுத்து வந்து அப்சல்யூட் ஆகிரும். இப்போ அப்டேட் பண்ணுறதுனா எப்படி அப்டேட் பண்ணேன்னா அப்போ வந்து ஒரு டாக்டர் ப்ரொஃபஸர் டாக்டர் டெலிகன் யூனிவர்சிட்டி ஹாஸ்பிட்டல் வந்து அவர் வந்து எனசெட்டாலஜிஸ்ட் ஹெட், அவர் தான் என்கிட்ட சொன்னார்
யூனிவர்சிட்டி மலாயா வந்து இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ்னு ஒரு கோர்ஸ் செய்யறாங்க. நீ வந்து ஸ்போர்ட்ஸ் கோச் தானே, சம்மன் அவர் வந்து என்கிட்ட யோகா படிச்சிருந்தாரு. நான் வந்து யோகா படிச்சு கொடுக்குறேன், இன்டர்நேஷனல் இன்ஸ்ட்ரக்டர் இன் யோகா. ஸோ அவர் வந்து என்கிட்ட அப்போ என்கிட்ட சொன்னாரு, நீங்க போய் இந்த ஸ்போர்ட்ஸ் சயின்ஸ்னு போய் செய்ய. ஸோ அப்படிதான் நான் வந்து யூனிவர்சிட்டி மலாயில போய் எல்லாம் எழுதி போட்டு சொந்தமா படிச்சிருந்தேன். சரி, நீங்க சொந்த முயற்சியில வந்துட்டீங்க. சரி, உங்களுக்கு வந்து வாய்ப்பு நீங்க தேடி வந்துச்சு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா.